நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் நியூ புக் மேக்ஸ் 3rd டேர்ம்ல உள்ள எக்ஸசைஸ் 2.3 ல பெர்சன்டேஜ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ ஏற்கனவே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பார்ட் பார்த்தாச்சு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்ட் 3 வீடியோ. இதுல எக்ஸசைஸ் 2.3 நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் சம் என்ன பாப்போம். சோ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, எக்ஸசைஸ் 2.3 ல ஃபர்ஸ்ட் சம், ஒரு புத்தக கடையில் உள்ள 70 பத்திரிகைகளில் 14 பத்திரிகைகள் நகைச்சுவை பத்திரிகைகள் எனில் நகைச்சுவை பத்திரிகைகளின் சதவீதம் காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 14 out of the 70 magazines at the bookstore are comedy magazines. What percentage of the magazines at the bookstore are comedy magazines? ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன கொடுத்துறாங்க அப்படின்னா, உங்களுக்கு 70 பத்திரிகைகள்ல 14 பத்திரிகைகள் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நகைச்சுவை பத்திரிகைகள். ஸோ அதோட சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. டோட்டல் மேகசின்ஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 70 பத்திரிகைகள், 70 மேகசின் இருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் 14 மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நகைச்சுவை மேகசின், அதாவது நகைச்சுவை பத்திரிகை, அதில் உள்ள சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், மொத்தம் வந்து டோட்டலாக உள்ள பத்திரிகை எவ்வளோன்னு எழுதிக்கிறோம், 70. ஸோ அதுக்கு மேலே எத்தனை நகைச்சுவை பத்திரிகை கொடுத்துருக்காங்க அப்படின்னா 14 நகைச்சுவை பத்திரிகை. 70ல 14 வந்து எத்தனை பர்சன்டேஜ்னு வந்து கேட்டிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி எழுதி நம்ம 100ல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ இந்த ஜீரோ இந்த ஜீரோ உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ அதுக்கு அடுத்தது இந்த 7 இந்த 14 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிச்சுன்னா இங்கே 2 வந்துடும். ஸோ 2 × 10 எவ்வளவு அப்படின்னா 20. அப்போ நகைச்சுவை பத்திரிகைகளோட சதவீதம், காமெடி மேகசின்ஸோட பர்சன்டேஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 20%. நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, செகண்ட் கொஸ்டின், ஒரு தண்ணீர் தொட்டியின் கொள்ளளவு 50 லிட்டர்கள் ஆகும். தற்போது அதில் 30% தண்ணீர் நிரம்பி உள்ளது எனில் அதில் 50% தண்ணீர் நிறைய இன்னும் எத்தனை லிட்டர்கள் தேவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. A tank can hold 50 liters of water. At present, it is only 30% full. How many liters of water will fill the tank so that it is 50% full? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு 50% நிறையறதுக்கு ஒரு தண்ணி தொட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட கொள்ளளவு 50 லிட்டர், அதில் வந்து 30% வந்து தண்ணி வந்து நிரம்பிடுச்சு, மொத்தம் 50% வந்து தண்ணி நிறையறதுக்கு எத்தனை லிட்டர் இன்னும் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 50 லிட்டர் கொள்ளளவு உள்ள தொட்டியில் 30% வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணீர் வந்து நிரம்பிடுச்சு, மொத்தமாக 50% நிறையறதுக்கு இன்னும் எத்தனை லிட்டர் தண்ணி தேவைன்னு சொல்லி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனை சதவீதம் நமக்கு நிறையணும், 50% நமக்கு நிறையணும். இப்போ இது வரைக்கும் எத்தனை சதவீதம் நிறைஞ்சிருக்கு, 30% நிறைஞ்சிருக்கு. அப்போ 50% 30% நம்ம மைனஸ் பண்ணுறோம். இப்போ இன்னும் எவ்வளவு நிறைய வேண்டியிருக்கு, ஏற்கனவே 30 நிறைஞ்சிருச்சு, மொத்தம் 50% நிறையணும், அதில் 30% வந்து நிறைஞ்சிருச்சு. அப்போ அதை மைனஸ் பண்ணும்போது நமக்கு இன்னும் 20% நிறையணும். அப்போ இந்த 20% அப்படிங்கிறது எத்தனை லிட்டர் அப்படிங்கிறது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டா இந்த சம்முக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிரும். அப்போ தண்ணீரோட கொள்ளளவு, அதாவது தண்ணீரோட அளவு, தண்ணீர் அளவு அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெப்பாசிட்டி வந்து 50 லிட்டர். 50 லிட்டரில் நம்ம 20% என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போ 20/100, இந்த சதவீதத்தை நம்ம வந்து 100ல் சதவீதத்தை மாற்றும் போது நம்ம 20/100 போட்டுக்கிறோம். மொத்த கொள்ளளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 லிட்டர், அதெல்லாம் 30% ஏற்கனவே நிரம்பிடுச்சு. இந்த 50 லிட்டரில் 20% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அப்போ இது வந்து 1 டைம் போகும், இது வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம் போகும். இந்த 2வையும் இந்த 20 நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணால் இங்கே 10 வரும். அப்போ நமக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 10 லிட்டர் தண்ணி தான் வந்து நிறைய வேண்டியிருக்கு. நம்ம அடுத்த க்வெஸ்சன் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்க, நெக்ஸ்ட் சம் வந்து 3rd சம், நம்ம வந்து 3rd சம் பார்க்க போறோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா, கருண் என்பவர் ஒரு ஜோடி காலணிகளை, புக்கில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கருண் என்பவர் ஒரு ஜோடி காலணிகளை 25% விலையில் வாங்கினார். அவர் செலுத்திய தொகை 1000 எனில் குறிக்கப்பட்ட விலையை காண்க அப்படின்னு சொல்லி புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க.
புரியுதுங்களா? அதாவது கருண் என்பவர் ஒரு ஜோடி காலணிகளை 25% விலையில் வாங்கினார். அவர் செலுத்திய தொகை வந்து 1000 எனில் குறிக்கப்பட்ட விலையை காண்க. ஆனா ஆக்சுவலா புக்கோட ஆன்சர் வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து அதுல கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. அதனால குவெஸ்டின்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னா, கருண் என்பவர் ஒரு ஜோடி காலணிகளை 25% தள்ளுபடியில் வாங்கினார். 25% தள்ளுபடியில் வாங்கினார். அப்ப அவர் செலுத்திய தொகை 1000 எனில் குறிக்கப்பட்ட விலையை காண்க அப்படின்னு குவெஸ்டின் வந்து இருந்திருக்கணும். புரியுதுங்களா? ஏன்னா பேஸ்ட் ஆன் புக்கோட ஆன்சரை வச்சு இந்த குவெஸ்டினை வந்து நான் சொல்றேன். கருண் பாட் எ பேர் ஆஃப் ஷூஸ் அட் த சேல் ஆஃப் 25%. இஃப் த அமௌண்ட் ஹி பெய்ட் வாஸ் 1000, தென் ஃபைண்ட் த மார்க்கெட் பிரைஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது கருண் பாட் எ பேர் ஆஃப் ஷூஸ் அட் எ சேல் ஆஃப் 25% டிஸ்கவுண்ட். ஸோ 25% டிஸ்கவுண்ட்ல அவர் வாங்கியிருந்தா தான். இஃப் த அமௌண்ட் ஹி பெய்ட் வாஸ் 1000, தென் ஃபைண்ட் த மார்க்கெட் பிரைஸ் சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 25%, அது 25% வந்து அவர் தள்ளுபடி விலையில அது வாங்கியிருந்தா மட்டும்தான் புக்கோட ஆன்சர் வந்து நமக்கு கரெக்டா வரும். இப்ப தேர்ட் க்வெஸ்சன் நம்ம பார்க்க போறது. தேர்ட் க்வெஸ்சன், கருண் வந்து என்ன பண்றாரு, 1000 செலுத்துறாரு. சோ அந்த 1000 வந்து நம்ம இங்க எழுதிக்கிறோம். சோ 1000 செலுத்துறாரு, 25% தள்ளுபடி விலை, 25% தள்ளுபடி விலை. புரியுதுங்களா? 25% தள்ளுபடி விலையில வந்து ஒரு செருப்பை வந்து வாங்குறாரு. அவர் செலுத்தின பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1000. அப்ப 1000 அப்படிங்கறது வந்து என்ன நம்ம எடுத்துக்கணும், 75% எடுத்துக்கணும். அப்ப மொத்தம் 100% இருக்கு. எதா இருந்தாலும் ஒரு 100% தான். அந்த 100% 25 போயிடுச்சுனா மீதி வந்து 75 எடுத்துக்கணும். அவர் கொடுத்துக்கிற விலை வந்து 1000. புரியுதுங்களா? அப்ப 25% என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல. சோ அது கிடைச்சிருச்சு அப்படின்னா இந்த 1000 நம்ம பிளஸ் பண்ணும் போது நமக்கு ஆன்சர் வந்து கிடைச்சிரும். அப்ப 1000 அவர் செலுத்தின விலை, 25% தள்ளுபடியில் விலையில வாங்கியிருக்காரு. நம்ம கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணும் போது நமக்கான ஆன்சர் வந்து கிடைச்சிரும். இப்ப இந்த க்வெஸ்சனை வந்து பாருங்க, இதை நம்ம கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்றோம். அப்படி பண்ணும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, உங்களுக்கு 1000 × 25 divided by 100. ஏன்னா அந்த 25% வந்து நம்ம பெர்சன்டேஜ்ல இருக்கிறதுனால நம்ம டிவைட் பை 100 போட்டுக்கிறோம். ஸோ ஈக்குவல் டு x × 75 divided by 100 அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இதை நம்ம வந்து கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இதை நம்ம கிராஸ் மல்டிபிளிகேஷன் நம்ம பண்றோம். அப்போ பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், இந்த 100 இருக்குல்ல, இந்த 100 இந்த 1000 ஸ்ட்ரைக் அவுட் பண்றோம். அப்போ இங்க 10 times வருங்களா, அப்ப வந்து என்ன ஆகும், இங்க வந்து 250 வந்துடும். ஸோ 10 × 25 வந்து 250. ஸோ இந்த 100 வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டோம். இன்டு இந்த ஈக்குவல் டு இந்த பக்கம் இருக்கிற வேல்யூ இந்த சைடு கொண்டு வரும் போது இது வந்து தலைகளா மாறும். ஓகேங்களா? தலைகளா மாறும் போது 100 ஹோல்டு பை 75 நமக்கு கிடைச்சிரும். ஈக்குவல் டு எக்ஸ் நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். இந்த எக்ஸ் அப்படியே வச்சுக்கிறோம். இப்ப நம்ம என்ன பண்றோம், இந்த 75 இருக்கு பாத்தீங்களா, இந்த 75 இந்த 250 நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்றோம். 75 வந்து பாத்தீங்க அப்படின்னா 25th டேபிள் அடிக்கும் போது 3 times போகும். இது வந்து 25th டேபிள் அடிக்கும் போது 10 times போகும். 10 times போகுங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது இந்த 3 இருக்கு பாத்தீங்களா, இந்த 3 இந்த 10 நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்றோம். ஸோ இந்த 3 இந்த 10 நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும் போது 3.33 கிடைக்கும். ஸோ 3.33 சொல்லி போயிட்டு இருக்கும் வேல்யூ. புரியுதுங்களா? 3.33 போகும். அப்ப 3.33 × 100 வந்து என்ன அப்படின்னா, நமக்கு 333.33 அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கும். ஈக்குவல் டு எக்ஸ், அதாவது 3.33 போகும். இன்டு 100 போடும்போது 333.33 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 25% அவர் 25% தள்ளுபடியில் வாங்கியிருக்காரு பார்த்தீங்களா. ஸோ அந்த 25% விலை என்ன, இந்த 3.333. இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஸோ 333 ருபீஸ் 0.33 பைசா அப்படிங்கிறத 334 அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம்.
ஏன் அப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா இது வந்து ஆன்சர்ல வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அதனால எடுத்துக்கிறோம் ஸோ பேஸ்ட் ஆன் ஆப்ஷன் ஆப்ஷன்ல வந்து கொடுக்கும் போது எது எப்படியோ அதை பார்த்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்திக்கலாம் ஸோ 333.33 paisa அப்படின்னு ஆன்சர்ல இருந்ததுனாலும் நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் ஸோ ஆன்சர்ல வந்து 334 rupees அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம் 334 எடுத்துக்கிறோம் இது வந்து 25% அப்ப பாக்கி வந்து நம்ம 75% அப்படிங்கறத 1000 நம்ம இடையே எடுத்து வச்சிருந்தோம் ஸோ அப்ப 75% கொடுத்த விலை என்ன 75% தான் கொடுத்துருக்கிறாரு பிளஸ் இந்த 25% என்ன அப்படின்னா 334 ஸோ நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் 1000 + 334 = 1334 ரூபாய் அந்த செருப்போட விலை வந்து பாத்தீங்கன்னா 1334 ரூபாய் வந்து கொடுத்துருக்கிறாரு அதாவது அவர் பே பண்ணது வந்து பாத்தீங்க அப்படின்னா 1000 ரூபாய் 25% விலையில தள்ளுபடி போக 1000 ரூபாய் கொடுத்துருக்கிறாரு அப்ப இந்த 1000 அப்படிங்கறத 75% எடுத்துக்கிறோம் இந்த 75% 1000 வந்து பாத்தீங்க அப்படின்னா 75% இன்னும் 25% என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம் சப்ஸ்டியூட் பண்ணும் போது 25% அப்படிங்கிறது 334 நம்ம கிடைக்குது ஸோ அவ பே பண்ண விலை பிளஸ் தள்ளுபடி விலை ரெண்டுத்தையும் சேர்க்கும் போதுதான் எம்ஆர்பி வந்து உங்களுக்கு ரூபாய் 1334 சொல்லிட்டு அந்த லேபிள்ல பிரிண்ட் ஆயிருக்கும் சோ நம்ம நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாப்போம் சோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க நெக்ஸ்ட் க்வெஸ்சன் 4th க்வெஸ்சன் ஒரு காப்பீட்டு நிறுவனத்தின் முகவர் அவர் சேகரிக்கும் அடிப்படை பிரீமியத்தில் 5% தரவாக பெறுகிறார் அவர் ரூபாய் 4800 பிரீமியமாக வசூலித்தார் எனில் அவர் பெறுகின்ற தரவு தொகை எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இது இங்கிலீஷில் பாருங்க an agent of an insurance company gets a commission of 5% on the basic premium he collects. What will be the commission earned by him if he collects ₹4,800 சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ நம்ம இந்த 4th question என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகும்போது அதோட தரவு தொகை வந்து எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அந்த பிரீமியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரு ரூபாய் 4800 வந்து கலெக்ட் பண்றாரு ஸோ அவர் கலெக்ட் பண்ற எல்லாத்துக்கும் 5% வந்து கமிஷன் வந்து எடுத்துக்கிறாரு அந்த ஏஜென்ட் அப்ப அவர் ரூபாய் 4800 கலெக்ட் பண்ணும்போது இதுல 5% என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ 5% நம்ம இதுல மாத்தும் போது 5/100 அப்படிங்கிற மாதிரி நம்ம போட்டுக்குவோம் 5/100 அப்படின்னு போடும் போது ஸோ இந்த ஜீரோவும் கேன்சல் ஆயிடும் இந்த ஜீரோவும் நமக்கு கேன்சல் ஆயிடும் அப்போ வந்து 48 into 5 நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 240 கிடைக்கும் ஓகேங்களா அப்ப அவர் 5% கமிஷன் வந்து 4800 வாங்கும் போது அது எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா ரூபாய் 240 ரூபாய் சோ நம்ம நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம் சோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க 5th க்வெஸ்சன் ஓர் உயிரியல் வகுப்பு மாணவர்கள் குழு உள்ளூரில் உள்ள ஒரு புல்வெளியில் ஆய்வு செய்தனர் அவற்றுள் 40-30 பூக்கள் வற்றாதவை எனில் வற்றாத பூக்களின் சதவீதத்தை காண்க காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பயாலஜி கிளாஸ் எக்ஸாமைன்ட் சம் பிளவர்ஸ் இன் எ லோக்கல் கிராஸ் லேண்ட் அவுட் ஆஃப் த 40 பிளவர்ஸ் தே சா 30 வேர் பெரினியல்ஸ் வாட் பெர்சன்டேஜ் ஆஃப் த பிளவர்ஸ் வேர் பெரினியல்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அடுத்த க்வெஸ்சன் பாருங்க என்ன கேக்குறாங்க வற்றாத பூக்களின் சதவீதம் என்னன்னு கேக்குறாங்க வற்றாத பூக்களின் சதவீதம் என்னன்னு சொல்லி கேக்குறாங்க சோ மொத்தம் பூ எவ்வளவு ஆய்வு பண்றாங்க 40 பூ அதுல 30 பூ வந்து வற்றாத பூவா இருக்கும் போது மொத்தம் 40 பூல 30 பூ எத்தனை பெர்சன்டேஜ் அப்படிங்கறத கேக்குறாங்க சோ நம்ம என்ன பண்ணுவோம் இன்டு 100 மல்டிப்ளை பண்ணுவோம் ஸோ இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் உங்களுக்கு கேன்சல் ஆயிடும் இந்த 4 இந்த 100 நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும்போது இங்கே வந்து 25 வந்துடும் ஓகேங்களா ஸோ அப்போ 3 × 25 வந்து 75% உங்களுக்கு வற்றாத பூக்களோட சதவீதம் என்ன 75% ஓகேங்களா ஸோ நம்ம நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம் ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க 6th க்வெஸ்சன் இஸ்மாயில் என்பவர் சில வகையான மணிகளை வாங்குவதற்காக சரக்கு அனுப்பானையை அனுப்பினார் மொத்தம் 50 மணிகளில் 15 மணிகள் மட்டுமே பழுப்பு நிறம் எனில் பழுப்பு நிற மணிகளின் சதவீதத்தை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சோ இஸ்மாயில் ஆர்டர்ட் எ கலெக்ஷன் ஆஃப் பீட்ஸ் ஹி ரிசீவ்டு 50 பீட்ஸ் இன் ஆல் அவுட் ஆஃப் தட் 15 பீட்ஸ் வேர் பிரவுன் ஃபைண்ட் த பெர்சன்டேஜ் ஆஃப் பிரவுன் பீட்ஸ்
அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க சோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா பழுப்பு நிற மணிகளின் சதவீதம் நம்ம கண்டுபிடிக்க போறோம் அப்ப பழுப்பு நிற மணிகள் பழுப்பு நிற மணிகளின் மணிகளின் சதவீதம் 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 பாருங்க மொத்தம் வந்து 50 மணிகள் அதுல வந்து பாத்தீங்க அப்படினா 15 மணிகள் தான் வந்து பாத்தீங்க அப்படினா பழுப்பு நிற மணிகள் சோ இந்த 15 50ல 15 என்ன சதவீதம்னு சொல்லி பார்க்க போறோம் அப்ப இன்டு 100 ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும் அப்ப இந்த 0 வையும் இந்த 0 நம்ம கேன்சல் பண்றோம் இந்த 5 வையும் இந்த 10 ஐ அடிக்கும் போது இங்க வந்து 2 டைம்ஸ் வரும் அப்ப 15 into 2 வந்து பாத்தீங்க அப்படினா 30 சோ அப்ப 30% அப்ப 30% 30% மணிகள் தான் வந்து பாத்தீங்கன்னா பழுப்பு நிற மணிகள் மொத்த மணிகள் 50 50ல 15 பழுப்பு நிற மணிகளா இருக்கும்போது அது என்ன சதவீதம் சொல்லி கேக்குறாங்க 50ல 15 வந்து பாத்தீங்க அப்படினா 30% நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போம் क्वेश्चन பாருங்க 7th क्वेश्चन ராமு என்பவர் ஆங்கில பாடத்தில் 25 க்கு 20 மதிப்பெண்களும் அறிவியல் பாடத்தில் 40 க்கு 30 மதிப்பெண்களும் கணித பாடத்தில் 80 க்கு 68 மதிப்பெண்களும் பெற்றார் எனில் அவர் எந்த பாடத்தில் சிறந்த சதவீதம் பெற்றுள்ளார் அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க ராமு ஸ்கோர்ட் 20 out of 25 marks in english 30 out of 40 marks in science and 68 out of 80 marks in mathematics in which subject his percentage of marks is best அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க சோ நம்ம 7th क्वेश्चन நம்ம பார்க்க போறோம் 7th क्वेश्चन வந்து பாத்தீங்க அப்படினா ராமு வந்து ஆங்கில பாடத்துல என்ன சதவீதம் அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் அதுக்கு அடுத்து அறிவியல் பாடத்துல என்ன சதவீதம் அப்படினு சொல்லி கண்டுபிடிக்கணும் அதுக்கு அடுத்து கணிதத்துல எத்தனை சதவீதம் நம்ம கண்டுபிடிச்சு அது மூணையும் நம்ம வச்சு பார்த்தோம்னா அதுல எது பெஸ்ட் எது அதிக परसेंटेज இருக்கோ அத கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எது அதிக परसेंटेज இருக்கோ சோ அதுதான் வந்து பெஸ்டான परसेंटेज நம்ம எடுத்துக்கணும் அப்ப ராமு வந்து பாத்தீங்க அப்படினா சோ இங்கிலீஷ்ல ஆங்கில பாடத்துல இங்கிலீஷ்ல எத்தனை परसेंटेज வந்து எத்தனை மார்க் எடுக்கறாரு மொத்தம் 25 மதிப்பெண் 25 மதிப்பெண்ல 20 எடுக்கறாரு 25 மதிப்பெண்ணுக்கு 20 எடுக்கறாரு அப்ப இன்டு 100 ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படினா இந்த 25 உம் இந்த 100 நம்ம கேன்சல் ஆகி இங்க வந்து பாத்தீங்க அப்படினா 4 வந்துரும் அப்ப 20 into 4 வந்து என்ன 80 80% இங்கிலீஷ்ல மொத்தம் ஒரு 80% வாங்கி இருக்காரு அதே போல சயின்ஸ் சயின்ஸ் சயின்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ராமு வந்து 40 மார்க் டோட்டல் மார்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா 40க்கு 30 வந்து ஸ்கோர் பண்ணிடுறாரு அப்ப வந்து நம்ம 100ல மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா சோ இந்த 0வும் இந்த 0 உங்களுக்கு கேன்சல் ஆயிடும் இந்த 4 இந்த 100 நம்ம கேன்சல் பண்ணும்போது இங்க வந்து 25 வந்துரும் 3 into 25 வந்து பாத்தீங்க அப்படின்னா 75% உங்களுக்கு மார்க்கா பார்க்கும்போது உங்களுக்கு 40க்கு 30 வந்து பெருசா தெரியும் 25க்கு 20 பாக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு டைரக்டா பாக்கும்போது கன்ஃபியூஷன் இருக்கும் சோ தி परसेंटेज மாத்தி பாக்கும்போது உங்களுக்கு எக்ஸாக்ட்டான என்ன பெஸ்ட் परसेंटेज அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிரும் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா மேக்ஸ்ல எவ்வளவு ஸ்கோர் பண்றாரு அப்படி பார்த்தா மேக்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படினா 80க்கு வந்து பாத்தீங்க அப்படினா 68 வாங்கி இருக்காரு 80க்கு 68 வாங்கும்போது உங்களுக்கு அதையும் வந்து 100 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படினா சோ இங்க வந்து பாத்தீங்க அப்படினா இந்த 0வும் இந்த 0வும் உங்களுக்கு கேன்சல் ஆயிடுது சோ இந்த 8 வந்து நம்ம 2 ஆல் அடிக்கும் போது இங்க 4 வருது இந்த 10 2 ஆல் அடிக்கும் போது நமக்கு 5 வந்துருது சோ இந்த 4 ஐயும் இந்த 68 ஐயும் நம்ம கேன்சல் பண்றோம் 17 வரும் 17 அப்ப 17 into 5 என்னன்னு பாத்தீங்க அப்படினா 85 சோ 85% சோ இந்த மூணு சப்ஜெக்ட்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பாக்கும்போது இங்கிலீஷ்ல வந்து 80 வாங்கி இருக்காரு சயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 75 வாங்கி இருக்காரு மேக்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 85 வாங்கி இருக்காரு சோ இத கம்பேர் பண்ணி பாக்கும்போது 85 தான் வந்து அதிக परसेंटेज சோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெஸ்ட் மார்க் அவர் வந்து மேக்ஸ்ல எடுத்தது தான் பெஸ்ட் மார்க் சோ நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போம் சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க பீட்டர் என்பவர் ஒரு தேர்வில் 280 மதிப்பெண்களை பெற்று தோல்வி அடைந்தார் அவர் இன்னும் 20 மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் மொத்த மதிப்பெண்களில் 50% பெற்று வெற்றி பெற்றிருப்பார் எனில் மொத்த மதிப்பெண்களை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சோ பீட்டர் ரெக்வயர்ஸ் 50% டு பாஸ் இஃப் ஹி கெட்ஸ் 280 மார்க்ஸ் அண்ட் ஃபால்ஸ் ஷார்ட்ஸ் பை 20 மார்க்ஸ் வாட் வுட் ஹேவ் பீன் த மேக்ஸிமம் மார்க்ஸ் ஆஃப் த எக்ஸாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க
சோ பீட்டர் வந்து பாத்தீங்க அப்படினா பரிச்சையில 280 வந்து வாங்கி இருக்கறாரு 280 வாங்கி பாத்தீங்க அப்படினா ஃபெயில் ஆயிட்டாரு பீட்டர் வந்து 280 மார்க் வாங்கி ஃபெயில் ஆயிட்டாரு ஆனா அவரு இன்னும் ஒரு 20 மார்க் இன்னொரு 20 மார்க் வாங்கி இருந்தா மொத்த மதிப்பெண்கள் டோட்டல் மார்க்ஸ் இருக்கு பாத்தீங்களா அதுல 50% வந்து வாங்கி பாஸ் பண்ணிருப்பார் சோ 50% வாங்கி பாஸ் பண்ணிருப்பார் அப்ப அந்த டோட்டல் மார்க் என்ன அப்படினு சொல்லி கேக்குறாங்க சோ வந்து பீட்டர் வந்து வாங்குனது வந்து பாத்தீங்க அப்படினா 280 மார்க் வாங்கி ஃபெயில் ஆயிட்டாரு அவர் இன்னொரு 20 மார்க் வாங்கி இருந்தா அப்படினு சொல்லி இங்க கொடுக்கும்போதே நமக்கு 280 பிளஸ் 20 அப்படிங்கறத நம்ம போட்டு மொத்தம் வந்து பாத்தீங்க அப்படினா 300 மதிப்பெண்கள் அப்ப 300 மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் அவர் என்ன பண்றாரு டோட்டல் மார்க்ல 50% மார்க் வந்து வாங்கி ஒரு வந்து பாஸ் பண்ணிருப்பாரு அப்ப உள்ள டோட்டல் மார்க் என்ன அப்ப 300 அப்படிங்கறது வந்து என்ன நமக்கு இங்க தெரியுது டோட்டல் அதாவது 300 மார்க் ஒரு வந்து 300 மார்க் அப்படிங்கிறது வந்து 50% அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அதாவது 280 மார்க் வாங்கி ஃபெயிலா போயிட்டாரு அவர் இன்னொரு 20 வாங்கி இருந்தா மொத்த மதிப்பெண்ல 50% வாங்கி அவர் வந்து பாஸ் பண்ணிருப்பாரு அப்ப மொத்த சதவீதத்துல 50 அப்படிங்கிறது வந்து 300 மார்க்னு தெரியுது அப்ப மொத்த மதிப்பெண்கள் என்ன 300 × 2 600 50%ங்கிறது 300 வச்சுக்கோங்களேன் அப்ப 600 தானே 100% அப்ப 100%ங்கிறது நம்ம கால்குலேட் பண்ணும்போது 600 அப்ப மொத்த டோட்டல் மார்க்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 600 மதிப்பெண்கள் தான் ஆன்சர் சோ நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போம் நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க கயல் என்பவர் முதல் திருப்புதல் தேர்வில் 500 மதிப்பெண்களுக்கு 225 மதிப்பெண்களும் இரண்டாம் திருப்புதல் தேர்வில் 500 மதிப்பெண்களுக்கு 260 மதிப்பெண்களும் பெற்றார் எனில் அவரது மதிப்பெண்கள் அதிகரிப்பதன் சதவீதத்தை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது கயல் ஸ்கோர் 225 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 500 இன் ரிவிஷன் டெஸ்ட் 1 and 265 out of 500 marks in revision test 2 find the percentage of increase in her score total score la vandu pathinga appo na first test ku rendada test ku enna marks vandu increase a irukku adha percentage vandu enna nu solli ketirukanga so 9th sum paarenga 9th sum la vandu kayal endavar vandu mudhal thirupodal theril vandu evlo vaanguranga appo na 500 ku vandu pathinga appo na 225 mark vandu vaanguranga ரெண்டாவது திருப்புதல் தேர்வுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 500 முழு மதிப்பெண் வந்து பாத்தீங்கன்னா 500 சோ 500க்கு எவ்வளவு வாங்குறாங்க 260 மதிப்பெண்கள் வாங்குறாங்க அப்ப க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்க முதல் திருப்புதல் தேர்வுக்கும் இரண்டாவது திருப்புதல் தேர்வுக்கும் ஒரு சர்டைன் மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாத்தீங்களா சோ அதோட பெர்சன்டேஜ் என்னன்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப இத நம்ம ரெண்டு விதமா போடலாம் உங்களுக்கு இந்த சம்ம வந்து நம்ம ரெண்டு விதமா ஒர்க் அவுட் பண்ணலாம் எப்படி அப்படின்னா உங்களுக்கு 225 வந்து வந்திருக்கு பாத்தீங்களா சோ 225 டிவைடட் பை 500 டோட்டல் மார்க் வந்து பாத்தீங்கன்னா டிவைடட் பை 500 இன்டு 100 இன்டு 100 கொடுத்தீங்க அப்படினா இதுல என்ன परसेंटेज அப்படி பார்த்தோம்னா இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆயிடும் இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆயிடும் சோ இந்த 5 ஐயும் இந்த 225 நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படினா நமக்கு 45 கிடைக்கும் ஓகேங்களா அப்ப 45% அப்படிங்கறது நம்ம தனியா எழுதிக்கலாம் 45% நம்ம தனியா எழுதிக்கலாம் சோ அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு 260 மார்க்ஸ் 260 வருதுங்களா டிவைடட் பை 500 சோ 260 டிவைடட் பை 500 டோட்டல் மார்க் வந்து 500 இன்டு 100 அப்படி போடும்போது இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆயிடும் இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆயிடும் இந்த 5 ஐயும் இந்த 260 நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படினா 52 கிடைக்கும் ஓகேங்களா அப்ப டோட்டல் மார்க் வந்து 52% அப்படிங்கறது நம்ம எழுதிக்கலாம் ஓகேங்களா அப்ப இது ரெண்டுத்தையும் வந்து மைனஸ் பண்ணோம் அப்படினா இரண்டாம் திருப்புதல் தேர்வு வந்து எடுத்த परसेंटेज இது முதல் திருப்புதல் தேர்வுல எடுத்த பர்சன்டேஜ் வந்து இது சோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா டோட்டலா 7% சோ ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படினா 7% வந்து பாத்தீங்க அப்படினா மார்க் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு சோ இதையும் வந்து நம்ம இப்படி நம்ம போடலாம் இல்ல இன்னும் சிம்பிளா போடணும் அப்படினா சிங்கிள் ஸ்டெப்லயே வந்து போடணும் இந்த சம்ம வந்து நம்ம வொர்க் அவுட் பண்ணோம் அப்படினா நம்ம இப்படி எழுதிக்கலாம் சோ ரெண்டாவது திருப்புதல் தேர்வு தான் நிறைய மார்க் வந்து வாங்கி இருக்கா அப்ப 260 எழுதிக்கிறோம் மைனஸ் முதல் திருப்புதல் தேர்வுல 225 மார்க் வந்து வாங்குறான் சோ இத வந்து மைனஸ் பண்ணோம் அப்படினா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படினா டோட்டலா 35 மார்க்ஸ் வந்து கிடைக்குது ஓகேங்களா இதையும் இதையும் மைனஸ் பண்ணா 35 மார்க் வந்து கிடைக்குது சோ இந்த 35 இந்த 35 வந்து வச்சிக்கிட்டு டோட்டல் மார்க் என்ன 500 500 ல பண்ணும்போது இன்டு 100 ஓகேவா இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆயிடும் இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆயிடும் இந்த 5 உம் இந்த
35 நம்ம கேன்சல் பண்ணும்போது நமக்கு 7 கிடைக்கும் 7 into 1 வந்து ஆட்டோமேட்டிக்கா 7 தான் அப்ப 7% சோ இப்படியும் நம்ம இந்த சம் வந்து வொர்க் அவுட் பண்ணலாம் ஓகேங்களா இது வந்து போடும் அப்படினா நமக்கு சிம்பிளா முடிஞ்சிரும் ஓகே அப்ப முதல் திருப்புதல் தேர்வுல வந்துட்டு கயல் வந்து 260 மார்க் வந்து சாரி இரண்டாவது திருப்புதல் தேர்வுல 260 மார்க் வாங்குறா முதல் திருப்புதல் தேர்வுல 225 மார்க் வாங்குறா சோ அதோட என்ன மார்க்ல வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு அந்த மார்க்கோட परसेंटेज என்னன்னு கேக்குறாங்க அப்ப 35 மார்க் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு அதோட परसेंटेज வந்து 7% நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போம் நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க 10th क्वेश्चन ரோஜா மாத சம்பளமாக 18000 ஐ பெறுகிறார் அவரது சம்பளத்தில் முறையே கல்வி சேமிப்பு மற்றும் பிற செலவினங்களுக்காக 2:1:3 என்ற வீதத்தில் செலவு செய்கிறார் எனில் அவரது செலவை சதவீதமாக கூறுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ரோஜா earned rupees 18,000 per month she utilized her salary in the ratio 2:1:3 for education savings and other expenses respectively express her usage of income in percentage அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சோ 10th क्वेश्चन பாருங்க எந்த ரேஷியோல வந்து செலவு பண்றாங்க அப்படினா மொத்தம் ரூபாய் வந்து எவ்வளவுனா சம்பளம் வந்து 18000 ரூபாய் வந்து இருக்கு சோ அதல எந்த ரேஷியோல வந்து செலவு பண்றாங்க அப்படினா 2:1:3 அப்படிங்கற ரேஷியோல வந்துட்டு செலவு பண்றாங்க இதோட டோட்டலா நம்ம கவுண்ட் பண்ணி பார்க்கறோம் அப்படினா நமக்கு வந்து 6 வரும் டோட்டல் வந்து பாத்தீங்க அப்படினா 6 2+1+3 வந்து பாத்தீங்க அப்படினா 6 ஓகேங்களா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து கல்விக்காக எவ்வளவு செலவு பண்றாங்க அதாவது கல்விக்கு எவ்வளவு செலவு பண்றாங்கன்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும் கல்விக்கு வந்து பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு ரெண்டு பங்கு வந்து செலவு பண்றாங்க அப்ப கல்வி ஈக்குவல் டு 2 டிவைடட் பை டோட்டல் வந்து பாத்தீங்க அப்படினா 6 இன்டு உங்களுக்கு 18000 சோ 18000 சோ இந்த நம்ம வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்றும்போது 6 ஐயும் இந்த 18000 ஐயும் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்றோம் அப்படினா நமக்கு வந்து 3000 நமக்கு கிடைக்கும் அப்ப 2:3000 எவ்வளவு 6000 சோ 6000 வந்து நமக்கு கிடைக்குது சோ இத நம்ம சதவீதம் பாக்கும்போது நம்ம என்ன பண்றோம் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிறது 6000 ஆ அப்ப 6000 டிவைடட் பை டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு 18000 சோ 18000 ல 6000 எவ்வளவு நமக்கு தெரிஞ்சிருச்சனாலே கல்விக்கு எத்தனை சதவீதம் வந்து அவங்க செலவு பண்றாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிரும் இன்டு 100 அப்ப இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆயிடும் இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆயிடும் அப்ப இந்த 0 இந்த 0 கேன்சல் பண்ணிடுவாங்க இப்ப இந்த 18 ஐயும் இந்த 600 ஐயும் நம்ம வந்து கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படினா 33.33 கிடைக்கும் 33.33% அப்ப 33.33% வந்து பாத்தீங்க அப்படினா கல்விக்காக கையில் வந்து செலவு பண்றா அப்ப ரெண்டாவது என்ன கொடுத்திருக்காங்க சேமிப்பு சேவிங்ஸ்ல வந்து எவ்வளவு உங்களுக்கு வந்து ஒரு மடங்கு வந்து சேமிப்புல வைக்கறாங்க அப்ப சேமிப்பு ஈக்குவல் டு 1/6 × 18000 சோ 18000 அப்ப இந்த 6 ஐயும் இந்த 18000 நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும்போது இங்க 3000 வருங்களா அப்ப 1 × 3000 வந்து 3000 தான் நமக்கு இங்க கிடைக்கும் ஓகேங்களா அப்ப இந்த 3000 கிடைச்சிருக்கிற 3000 ஐயும் டிவைடட் பை 18000 நம்ம இங்க போட்டுக்கோம் இன்டு 100 இந்த 100 போடும்போது இது வந்து கேன்சல் ஆயிடும் இது வந்து கேன்சல் ஆயிடும் அப்ப இது இதுவும் நமக்கு கேன்சல் ஆயிடும் 18 ஐயும் நம்ம இந்த 300 ஐயும் நம்ம கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படினா சோ 18 ஐயும் இந்த 300 ஐயும் நம்ம கேன்சல் பண்ணும்போது நமக்கு உங்களுக்கு 16.66% கிடைக்கும் 16.66% நமக்கு கிடைக்கும் சேமிப்புல எத்தனை परसेंटेज வந்து வைக்கறானா 16.66% வந்து வைக்கறா சோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க மூணாவது என்ன கொடுத்திருக்காங்க இதர செலவினங்கள் வேற ஏதாவது செலவு இருக்கும் பாத்தீங்களா அதுல வந்து எவ்வளவு परसेंटेज வந்து இது பண்றாங்க அப்படினு கேக்குறாங்க அப்ப வந்து மூணு மடங்கு அப்ப 3/6 × 18000 சோ 18000 நம்ம போடும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படினா இந்த 6 ஐயும் இந்த 18000 ஐயும் நம்ம கேன்சல் பண்றோம் இங்க 3000 தான் நமக்கு கிடைக்குது அப்ப 3 × 3 = 9000 ஓகேங்களா சோ 9000 கிடைக்குது அப்ப கிடைச்சிருக்கிற 9000 / 18000 சோ 18000 நம்ம இன்டு 100 போடும்போது இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆயிடும் இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆயிடும் அப்ப 18 ஐயும் 900 நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படினா நமக்கு 50 கிடைக்கும் அப்ப 50% நமக்கு கிடைக்கும் 50% வந்து பாத்தீங்க அப்படினா இதர செலவினங்களுக்காக அவர் செலவு பண்றா கல்விக்கு வந்து பாத்தீங்க அப்படினா 33.33% சேமிப்புல வந்து பாத்தீங்கன்னா 16.66% இதர செலவினங்களுக்காக நமக்கு 60% செலவு பண்றா நம்ம
So in the sum order வந்து பாத்தீங்க அப்படினா exercise 2.3 அதாவது 7th standard new book 3rd term ல உள்ள exercise 2.3 வந்து complete ஆயிடுச்சு.